Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara திருவாரூரை சேர்ந்த பக்தர் தாங்க முடியாத வயிற்றுவலி உட்கொண்ட மருந்து கொஞ்ச நெஞ்சமில்லை. வேண்டிக் கொண்ட தெய்வங்களுக்கு கணக்கே இல்லை. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரான பெரியவாரிடம் வந்து முறையிட்டார். முன்னோர்கள் செய்த பாவம் அல்லது நானே செய்த பாவம் வியாதி ரூபமாக வந்து துரிக்க வைக்கிறது என்கிறது சாஸ்திரம். அன்பர் கவலையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் கடுமையாக சொன்னால் கோவிச்சிக்க மாட்டியே என்றார் பெரியவர். பக்தருக்கு அழுகையே வந்துவிட்டது. சோழ வள நாடு சோறுடைத்து என்பார்கள். சோழ தேசத்தில் யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு போடுவார்கள். உன் முன்னோர்களிலே பிதாமகரோ அவருக்கு முன்னா இருந்தவரோ ஒருவருக்கும் சாப்பாடு போட மாட்டார்கள். கல்யாணங்களில் வேலையில்லாத நாதியில்லாத ஏழைகள் சாப்பிட வந்தால் அவர்களை அடித்து விரட்டுவார். இந்த மாதிரி சில பாவங்கள் பின் சந்ததியை தாக்குகின்றன. காரணம் தெரியாமல் பேரன் குள்ளு பேரன்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்றார் பெரியவர். குருவாயூர் போன்ற ஸ்தலங்களில் தினமும் ஏராளமான பக்தர்களுக்கு சாப்பாடு போடுகின்றார்கள். அந்த மாதிரி ஏற்பாடுள்ள ஏதாவது ஒரு கோவிலில் நீ ஒரு நாள் சாப்பாடு போடு என்றார் பெரியவர். உங்கள் ஊரில் தியாகராஜ சுவாமி கோவிலில் முகுந்தார்ச்சனை என்று விசேஷமாக சொல்வார்கள். நாலு மூட்டை அரிசி வாங்கி சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தத்தியானம் நைவேத்தியம் செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு வா என்றார் பெரியவர். அன்பர் பெரியவால் கூறியபடியே செய்தார். மருந்து ஏதும் இல்லாமல் வயிற்று வலி மறைந்துவிட்டது. பின்னர் திருவாரூர்காரர் ஏராளமான மளிகை சாமான்கள் காய்கறிகள் பழங்கள் அரிசி மூட்டையுடன் வந்து பிக்ஷாவந்தனம் செய்து தன் நன்றியை தெரிவித்து கொண்டார். பெரியவாளால் தான் இவ்வளவு கராராக பேசி பரிகாரங்கள் கூற முடியும். சித்ராகுப்தன் தன் கணக்கு நோட்டில் எழுத விட்டு போன சமாச்சாரங்கள் கூட பெரியவாளுக்கு தெரிந்துவிடும் என்று பக்தர்கள் அதிசயத்துடன் கூறுவது உண்மைதான். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara